ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வீடியோன்னா நம்ம சும்மா டே நார் லைஃப் அந்த மாதிரி தான். சோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போறோம். நாங்க சொல்லி நல்லா ஃபுல்லா எம்டியா இருக்கு. ஒண்ணுனா இனிமே தான் வாங்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஏசி மட்டும் வாங்கிட்டோம். அது வந்து லாஸ்ட் வீக்கோ என்னமோ நம்ம வாங்கணும். இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க போறோம். சோ என்னெல்லாம் வாங்க போறோம், என்
நீங்களும் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணுமா? வீட்டில் இருந்துட்டு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி மீஷோ ரீசெல்லிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம செம்மையா சம்பாதிக்கலாம். டவுன்லோட் தி ஆப். கார்ட்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி என்னோட டீடைலான மீஷோ வீடியோ போய் பாருங்க. சோ நிறைய பேர் கேப்பீங்க, கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேப்பீங்க நான் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி. நான் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பயோடிக்கோட சாண்டல்வுட் சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன். இது 50 பிளஸ் எஸ்பிஎஃப் பிகாஸ் இப்போ வந்து டைம் கரெக்டாக 1:00 ஆகுது. ஸோ இந்த டைமில் வெளியே போனால் நம்ம சன் சாவடிச்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த சன்ஸ்கிரீன் நான் போட்டு ஒரு 1/2 hour ஆச்சு. அண்ட் லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி பேலாக இருக்க மாதிரி, அந்த லிப்ஸ்டிக் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சும்மா ஃபார் ரெஃபரன்ஸ், இது வந்து NYBayயோட ரன்வே லிப்ஸ்டிக் ஷேடு வந்து பீக்கபூ. இது ரெண்டுத்தோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நான் போய் பாருங்கள். அண்ட் என்னோட ட்ரெஸ் வந்து ஃப்ரம் ஆஜியோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனை விட்டுட்டு நாங்கள் போகிறோம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு. ஐயோ மெஸ்ஸியோடா பேபி சுற்றிட்டு இருக்கான் செல்லக்குட்டி. ஸோ ஏன் நாங்கள் இவனை விட்டுட்டு போனோம், சாப்பாடு வச்சாச்சு, சுவிட்சாக போயிட்டான், அடுத்து பாட்டுக்கு தான் அலையறான் நினைக்கிறேன். என்ன திருடிட்டு இருக்கீங்க? பிளெண்டர்னா என்னது? உங்க மூஞ்சியை போட்டு பிளெண்ட் பண்றதா? ஓகே ஃபைன், நான் என் வேலையை பாக்குறேன், பாய். மத்தியானம் வந்தோம், ஒரு 1 மணிக்கு வந்தோம், சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்போ மணி கிட்டத்தட்ட 6:00 ஆயிடுச்சு. செம்ம பசியில இருக்கோம் ரெண்டு பேரும். ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், தனியாக பண்ணாத்திட்டு இருக்கீங்க. என்ன நாங்கள் பிளான் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சமைச்சிட்டு அப்படியே ஏதாவது வ்ளாக் எடுக்கலாம்னு பார்த்தோம். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சமையல் வ்ளாக் வந்து மிஸ் பண்றீங்க. சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா. 6:00 கிட்ட ஆனதுனால செம்ம பசி. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது பிரியாணி இருந்தால் சாப்பிட்டு போகலாம். எனக்கே தெரியாம பிளான் பண்ணியிருக்கா. சரி பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் டிசைட் பண்ணனால நான் வந்து இவளை பாராட்டுறேன் இந்த இடத்துல. வேற செப்பி வேற வீட்டில் தனியாக இருக்கான், அதனால சீக்கிரமாக போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ போகலாம், அம்மாலாம் வராங்க, ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து இந்த குரோம் பெட்டிக்கு ஒரு கடை, உள்ளே போகலாம். ஜென்டில்மேன், சாப்பிடலாம், பயங்கர பசியில் இருக்கும்.
லெட்ஸ் சீ எப்படி இருக்கு இந்த பிரியாணி. ஹோட்டல் ரிவ்யூ டைம். கை கழுவ தண்ணி இல்லை, இதுதான் இருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின குரோமா பக்கத்துலேயே ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஸோ மேடம் சொன்ன ஐடியா படி பிரியாணி கடைக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பிளெயின் பிரியாணியும் ஆஃப் தந்தூரியும் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், புக் பண்ணிருக்கோம். சரி, ஆர்டர் பண்ணிருக்கோம். பசியில வந்து மண்டை ஒர்க் பண்ண மாட்டேங்குது, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏன்னா காலையில நான் வெறும் ஓட்ஸ் சாப்பிட்டேன், இவங்க வெறும் பிரெட் தான் சாப்பிட்டாங்க. அதனால ரெண்டு பேரும் பயங்கர பசியில இருக்கும். கொள்ள பசியில இருக்கேன். சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். மொக்கையாக இருக்குன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். பட் சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. நம்ம எனக்கு எந்த மாதிரி இது பிடிக்கும்னா, இந்த ஒரு கிலோ பிரியாணின்னு சொல்லி லோக்கல்லாம் வைப்பாங்கல்ல, ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டேஸ்ட்டில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீரியஸான உண்மை. இவ்வளவு பிடிக்கிற பிரியாணி எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்ச பிரியாணி இவ்வளவு பிடிக்காது. பட் இந்த பிரியாணி நல்லா இருக்கு, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கும். எஸ், தக்காளி சாதி மாதிரிலாம் இல்லை, பிரியாணி மாதிரி இருக்கு. தந்தூரி வரட்டும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேசிட்டே இருக்கும்போது தந்தூரி வந்துருச்சு, அதையும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நீ சாப்பிட்டு பாரு. சுடுது, நிஜமா நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நின்றுட்டு இருக்கோம் போறதுக்காக. ஸோ அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் பிரியாணி. ஓகே, அது கரெக்டாக வந்து இல்லை, அப்படி சொல்கிறத விட ஹாட் சிப்ஸ் இருக்குல்ல குரோம்பேட்டில், ஸோ அது பக்கத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்த கடை. ஸோ நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே லைட்டாக ஈ வருது. ஸோ அது வந்து என்னன்னு கேட்டதுக்கு, ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டதுக்கு, பசங்க எல்லோரும் சாப்பிட போயிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் இருக்குது, ஒரு 5 to 10 minutes வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணி பார்க்க முடியாது, அதனால் நாங்கள் கிளம்புறோம். பட் பிரியாணி அப்படி பாவி, ஆனால் நியாயமான டவுட்டு தான், ஏன்னா கை கழுவுறதுக்கே தண்ணி இல்லை. ஸோ பண்ணியிருப்பாங்க, நீட்டாக தான் பண்ணியிருப்பாங்க, சும்மா விளையாட்டு சொன்னோம். பட் நல்லா இருந்தது பிரியாணி, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். சாவலே எல்லாத்தையும் சொல்லிட்டா நீங்களே கேட்டிருப்பீங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி சமையல் சி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்காது, அவன் மேலே ஆச்சு. நாங்கள் இந்த பெபி பையனுக்கு சாப்பாடு போடுற இன்ட்ரெஸ்ட்லேயும் அவனை பார்த்து கொஞ்சம் டைம்லேயும் நாங்கள் பிஸி ஆகிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, இது நம்ம தங்கச்சி, எந்த மூஞ்ச காட்டு, தனியாக ஸ்கோர் பண்ணுறியா நீ, ஹவுலியோ. ஸோ அந்த அசார்லாம் வந்திருக்காங்க, ஹாய் அசார். எல்லாரும் அசாருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. தக்காளி சட்னி கேள்விப்பட்டேன், விளக்கம் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெயில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணலான்னு ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வதக்கணும், கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுடணும். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி எப்படி அவிக்கணும்னு சொல்லிட்டு தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தோசை மாவு எடுத்துக்கோங்க, தட்டில் ஊற்றிட்டு அப்படியே உள்ளே வச்சு அவிச்சு. ஆமாம், தோசை மாவு வச்சு இட்லி ஊற்றுங்க. ஆமாம், வச்சு அவிச்சு தள்ளிடுங்க.
இதுதான் எங்க ஃபெபி குண்டு அண்ட் இதுதான் எங்க தடி குண்டு இதுதான் ஒரு முரட்டு குண்டு முரட்டு குண்டு மாரியம்மா மேடம் வந்து பத்தைக்கு மேல வந்துட்டாங்க அதான் நான் இப்ப பத்தைக்கலான் இருக்கேன் ஏடே அது இண்டக்ஷன் ஸ்டவுடே டென்ஷன் பண்ணாத ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்க கூட கூட்டி சேர வைக்க நைஸ் கன்சிஸ்டன்சி போதுமா நம்ம இதமான பதமான சூடான சுவையான சட்னி ரெடி நைஸ் வெரி நைஸ் தேங்க் யூ நான் அரைச்சனால தான் சூப்பரா இருக்கு செஞ்சனால இல்ல ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட வேண்டியது ஓகே சாப்பிறது எப்படி நாங்க சொல்லி தரணுமா அடுத்த வீடியோ பாருங்க காஞ்சிச்சாலா எனக்கு தெரியலையே சரி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க காஞ்சிச்சாலியான்னு காஞ்சிச்சுனா கமெண்ட்ல காஞ்சிச்சுன்னு சொல்லுங்க காயிலேன்னு சொல்லுங்க அடி கன்ஃபார்ம் கடுகு போடாமலே போட்டீங்களே நம்மளோட சுவையான சூப்பரான அட்டகாசமான ஒரு வெடி சட்னி ரெடி ஆயிடுச்சு வெடிச்சனால இதுக்கு பேர் நான் வைக்கிறேன் வெடி சட்னி வயிற்றுக்குள்ள போகும்போது வெடிக்காதுல்ல அது வந்து சாப்பிட்ற உங்களுக்கு தான் தெரியும் ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ஓகே எப்படியோ நம்ம செஞ்ச சட்னியை வெற்றிகரமாக தீர்த்து முடிச்சிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கு யாரா இருக்கு சாப்பிட்டாங்களா இல்லையோ அரைச்சது சட்னி போட்டது நான் அப்படி கிடையாது கடைசியில செஞ்சது யாரு அதுதான் விஷயம் கடைசியில நாங்க பண்ண அந்த இதுதான் எங்க டேஸ்டுக்கு காரணம் டேஸ்டுக்கே காரணம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க கடலைப்பருப்பு தேங்காய் போட்டேன்னு கடலைப்பருப்பு என் மூஞ்சி பேன் என் அம்மாக்கு வந்து பசிக்குது அப்படின்னாங்க அதனால நாங்க ஃபோகஸ் இடியட் ஃபோகஸ் அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால நாங்க சேமியா உப்புமா செய்ய போறோம் பண்ணிட்டு இருக்காங்க பாப்போம் ஏன்னா அடுப்பாங்கறக்கே வாய் இருந்தா அழுகுறங்கிற அளவுக்கு சமையல் செய்யறதுதான் நம்ம மேடம் எல்லாம் என் ட்ரைனிங் தான் நல்லா வந்தா ஆக்சுவலி இதை வாஷ் பண்ணாம தானே போடணும் வாஷ் பண்ணாம போடணுமா அப்படின்னா ஆமா 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 வாஷ் பண்ணாம தான் போடணும் அப்படியே போட்டு வறுத்துற வேண்டியதான் எஸ் கடுகு போட்டாச்சு அடுத்து கடலை பருப்பு ஓ கையில் எடுத்து தான் போட்டுருமா எனக்கு ஒரு டவுட் இது சேமியா உப்புமா தான் உப்பு போடணுமா உப்புமா உப்பு நான் எப்படி சாப்பிடுவேன் கொஞ்சம் உப்பு போடலாம் பேர்லயே உப்பு இருக்கு எதுக்கு உப்பு போடணும் யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன் இந்த அறிவாளித்தனமான கேக்க பேசுற ஆள் இவர் தான் என்ன விட அதிகமாக பேசுறாரு இல்லைன்னா மட்டும் நீங்க அப்படி கிழிச்சு தள்ளிடுவீங்க ஆனா வந்து நானும் ஓவரா கலாய்க்க கூடாது இவ தான் சோறு போட்டுட்டு இருக்கா ஓவரா பேசணும்னா அப்புறம் கிடைக்கிற சோறும் கிடைக்காம போயிடும்
பண்ணி ஆக்சுவலி இப்போ வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். தேங்காய் சாதம், தக்காளி சாதம், மாங்காய் சாதம் தெரியாது, தேங்காய் சாதம், தக்காளி சாதம், முட்டை குழம்பு. பாப்பா கிட்ட தானே கத்துக்கிட்டேன் முட்டை குழம்பு. அந்த பாப்பாவோட முட்டைக்குழம்பு எப்படி பண்ணணும்னா நீங்க போயிட்டு மேல இருக்கிற காசை கிளிக் பண்ணி பாருங்க. தண்ணி ஊத்திருக்காங்க. ஸோ நான் வந்து நம்ம ஃபெபியை பார்க்க போற நேரத்துல இவ்வளவு கூத்து நடந்திருக்கு. தண்ணி பத்தமா பத்தலையான்னு தெரியல. ஆமா பத்தலைன்னா கீழே போய் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சதை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். தெரியாததை சொல்லாதீங்க, நாங்கள் சொல்லித்தரோம். யாருமே போட மாட்டாங்க. நினைக்கிறேன் அவகிட்ட அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன். கொஞ்சம் கூட என் பேச்ச மதிக்கல. இப்ப பச்சை தண்ணி ஊத்துறாங்க. எல்லாம் நம்ம சமையல் எல்லாம் சமையல் எல்லாம் நம்ம பண்ண பண்ண கத்துக்கிறது தான். யாருக்கும் வந்து கத்துக்கிட்டு வரல, எல்லாரும் வந்திருந்தா கத்துப்பாங்க. நம்மள எல்லாரும் கொண்டு யாருக்கு சமையல் செய்ய போறோம்? எனக்கு நான் செஞ்சுப்பேன். இந்த குண்டு வேற அப்பப்ப மூஞ்ச காட்டி பயமுறுத்துது. சோ தனியா காட்டிடுறேன், இன்னும் நல்லா பயந்துக்கோங்க. சோ சேமியா சாம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இவங்க தான் நம்மளோட செஃப் பர்ஃபெக்டர். மூஞ்ச நல்லா பாத்துக்கோங்க. ஐயோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. செஃப் பர்ஃபெக்டர் இதுலயும் நான்தா பலியாரா? ஏன் டயலாக் நீங்க சொல்லக்கூடாது மேடம்? சட்னிலயும் நான்தா பலியாரா? சட்னி எப்ப நீ பலியார்? ஓ இன்னைக்கு சாப்பிட்ட சட்னியா? ஓகே. இல்ல செஃப் பர்ஃபெக்டர் பாப்பா சொன்னதுதானே? சாப்பிடலாமா? நம்பி சாப்பிடலாம். எங்களோட எலிய பாத்துக்கோங்க. இதுதான் எங்களோட டெஸ்டிங் எலி. உயிரோட தான் இருக்கு. ஓகே சாப்பிடலாம். அமைதியா